பகவத்கீதை உண்மை இருவில் அத்தியாயம் ஐந்து கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல் ஸ்லோகம் பதினெட்டு வித்யாவினய சம்பன்னே வித்யாவினய சம்பன்னே ராமனே கவிஹத்தினி ராமனே கவிஹத்தினி சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷிணஃ பண்டிதா சமதர்ஷிணஃ மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபய சரணர் இந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன் பசு யானை நாய் நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர் பொருளுரை உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை சமூக ரீதியில் பிராமணனும் கீழ் ஜாதியினனும் வேறுபட்டவர்கள் உயிரின ரீதியில் நாய் பசு யானை ஆகியவை வேறுபட்டவை ஆனால் உடலின் இது போன்ற வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை ஆன்மீகவாதிகளின் அத்தகு பார்வை பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவினால் சாத்தியமாகின்றது ஏனெனில் பரமபுருஷர் தனது விரிவங்கமான பரமாத்மாவின் உருவில் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார் பரமனை பற்றிய இந்த ஞானமே உண்மையான ஞானமாகும் பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதிகளை சார்ந்த உடல்களை பொறுத்தவரை கடவுள் எல்லா இடமும் சமமான அன்புடையவராக இருக்கின்றார் ஏனெனில் அவர் எல்லா ஜீவன்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார் இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பரமாத்மாவாகவே உள்ளார் பிராமணனின் உடலும் கீழ்ஜாதியினது உடலும் ஒன்றல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணனின் உடலிலும் கீழ்ஜாதியினனின் உடலிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களின் பலதரப்பட்ட பௌதீக படைப்புகளே உடல்கள் ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள் குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவதில்லை ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான் பரமாத்மாவோ அனைவரது உடலிலும் வீற்றுள்ளான் கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்துள்ளான் எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான் பரமாத்மா ஆத்மா இருவருமே உணர்வுடையவர்கள் நித்தியமானவர்கள் ஆனந்தமயமானவர்கள் இதுவே இவர்களிடையே உள்ள ஒற்றுமை ஆனால் வேறுபாடு என்னவெனில் தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவன் பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர் வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களிலும் வீற்றுள்ளார் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷிணஃ அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன் பசு நாய் யானை நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர் எல்லாரும் சமம் கிருஷ்ணன் சொல்றார் பிராமணன் பசு யானை நாய் கீழ்ஜாதியினர் அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றான் யார் ஒருவன் வித்யா வினய சம்பன் யார் வித்யா வினயம் இந்த ரெண்டு விஷயத்தினால அடங்கி இருக்கிறாங்களோ அவங்க பகவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பகவத்கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஒன்று வித்யா வினய வித்யா அப்படின்னா கல்வி வினயம் அப்படின்னா பணிவு அடக்கம் யார் ஒருத்தனுக்கு வித்யா இருக்கோ அவங்கிட்ட வினயம் இருக்கும் வித்யா இருந்து வினயம் இல்லை அப்படின்னா அவங்கிட்ட வித்யா இல்லை யார் ஒருத்தன் கிட்ட கல்வி அறிவு இருக்கு ஆனால் அவங்கிட்ட பணிவு இல்லை அப்படின்னா அவங்கிட்ட கல்வி அறிவு இல்லை இன்றைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சுட்டி காட்டுவார் எத்தனையோ பேர் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய பட்ட படிப்புகள் படிக்கிறாங்க எத்தனையோ பேர் நிறைய பட்ட படிப்புகள் படிக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெருமையா இருக்கும் சாகுற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும் தான் பேருக்கு முன்னாடி பெருசா இருக்கணும் பட்டம்
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பட்ட படிப்பு படிப்பான். எதுக்காக எதுக்காக? பெருமைப்படுத்திக்கிறதுக்காக. அவனுடைய வித்யா எதுக்காக? பெருமைப்படுத்திக்கிறதுக்காக. ஆனா கிருஷ்ணன் இங்க அப்படி சொல்ல, வித்யா வினயம், எவன் ஒருத்தனுக்கு உண்மையான அறிவு இருக்கோ, எவன் ஒரு உண்மையான கல்வி கற்றிருக்கிறானோ, அவன் கிட்ட வினயம் இருக்கும், பணிவு இருக்கும், அவன் கிட்ட கர்வம் இருக்காது. இதுதான் வேதகால கல்விக்கும் இன்றைய கல்விக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். வேத காலத்துல ஒருத்தன் கல்வி கற்கலாம் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு அதிகமா படிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணிவு வரும். ஆனா நவீன காலத்துல அதற்கு எதிர்மறையா இருக்கு. எந்த அளவுக்கு ஒருத்தன் அதிகமா படிக்கிறானோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கர்வம் தான் இருக்கு. அந்த கர்வத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவே ஒருத்தன் படிக்கிறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல சூழ்நிலை. எல்லாருமே அதுதான், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, யார வேணாலும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு சமுதாயம் மொத்தமும் இப்படிதான் இருக்கு. எந்த அளவுக்கு அவன் படிக்கிறானோ, எந்த அளவுக்கு அவன் வந்து மேலோட்டமா கல்வியில உயர்வு பெறானோ, அந்த அளவுக்கு அவங்கிட்ட கர்வம் அதிகமா இருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்றார், தீனேர் அதித்யா கோரே பகவான் குளின் பண்டித் தனேர் பட அபிமான். அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான பத்தி சொல்லும் போது சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுது, தீனேர் அதித்யா கோரே பகவான், பகவான் அதித்யா, அதிகமான கருணை யார்கிட்ட காட்டுவார்? தீனேரா, யார் வந்து தீனர்கள் அல்லது யார் வந்து கீழ்நிலையில இருக்காங்களோ அவங்க கிட்ட பகவான் அதிகமான கருணையை காட்டுவார். ஏன்? அடுத்த வரியில சொல்லப்படும், குளின் பண்டித் தனேர் பட அபிமான். ஏன்னா ஒருத்தன் ஒரு உயர்குடியில பிறந்திருந்தாலும் சரி, பண்டிதனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, பட அபிமான், அவங்கிட்ட ஒரு பெரிய ஒரு அகங்காரம் இருக்கும், கர்வம் இருக்கும். அங்கேயும் பண்டிதன் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகிக்கப்படுது, இங்கேயும் கிருஷ்ணர் பண்டிதன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். பண்டிதா சமதர்ஷினாக, யார் ஒருத்தன் வித்யா வினய சம்பன்ன, வித்யா கல்வி பெற்று வினயத்தோட இருக்கானோ, அத்தகைய பண்டிதனை பத்தி இங்க சொல்லப்படுது. சைத்தன்ய மகாபிரபு அங்க என்ன சொல்றாருன்னா, கல்வி கற்று அபிமானத்தோட இருக்கிறேன், கல்வி கற்கிறது பண்டிதனா இருக்கிறது வந்து புறக்கணிக்கப்படுறது கிடையாது. ஒருத்தன் பண்டிதனா இருக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அந்த பண்டிதனா இருந்து ஒருத்தனுக்கு கர்வத்தோட இருந்தான் அப்படின்னா பகவானுடைய கருணை அவனுக்கு கிடைக்க, ஏன்னா அங்க வந்து படாபிமான், அவங்கிட்ட ஒரு பெரிய கர்வம் முன்னாடி நிக்கிது. தாம் பெரியவன் நினைக்கிற வரைக்கும் எப்படி அவன் பகவான் கிட்ட விழ முடியும்? எப்படி அவன் பக்தர்கள் கிட்ட விழ முடியும்? இங்க பார்த்தோம், சென்னையில ஒரு எந்த வருஷம் தெரியல, போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம், நம்ம ரத்த யாத்திரை நிகழ்ச்சி நடத்தணும். சென்னையினுடைய மேயரை வரவழைச்சிருந்தோம். ரத்த யாத்திரை விழாவில் தொன்று தட்டு இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா, மன்னர் வந்து ரதத்துக்கு முன்னாடி தெரு கூட்டுவார். அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் முன்னாடி ஒருத்தன் மன்னனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் சமம்தான், பகவான் முன்னாடி எல்லாரும் சமம்தான் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு மன்னனும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழக்கம் தொன்று தொட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாரும் கல்வி அறிவு பெற்றவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் அதாவது தலைவர்கள் கல்வி அறிவு அற்றவர்கள். மன்னர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க கிட்ட வினயம் இருந்தது, அதனால வந்து தெருவை கூட்டுவார் மன்னர் பிரதாபருத்ரர். பூரியில, ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரியில வருடந்தோறும் நடைபெறக்கூடிய ஸ்ரீ ஜெகநாதரின் ரத யாத்திரை எல்லோருக்கும் தெரியும். ஜெகநாதருடைய ரத்த யாத்திரையில சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலகட்டத்தில் அப்போதைய மன்னர் பிரதாபருத்ரர், சைத்தன்ய மகாபிரபு இதை சொல்லிட்டார், குளின் பண்டித் தனேர்
பட அபிமான். ஒருத்தன் உயர் குடியில பிறந்திருந்தாலும் சரி, பண்டிதனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப கர்வத்தோட இருப்பான், அதனால நான் போய் அவனை பார்க்க மாட்டேன். சைத்தன்ய மகாபிரபு மறுத்துட்ட. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட நிறைய பேர் வேண்டுகோள் விடுத்தான், மன்னர் பிரதாபருத்தர் ரொம்ப நல்லவர், அவர் மிகச்சிறந்த பக்தர், அவர் உங்களை பார்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறார், தயவு செய்து அவருக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, அவருக்கு நீங்க வந்து ஆசி கொடுங்க அப்படின்னு வேண்டினாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார், இல்ல முடியவே முடியாது. ஏன்னா பொதுவா ஒருத்தன் வந்து குளின் பண்டித் தனே, ஏதாவது ஒண்ணு இருந்தாலே பெரிய கர்வம் இருக்கும். ஆனா மன்னர் பிரதாபருத்தர் உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவர், நிறைய கல்வி கற்றவர், பணக்காரரும் கூட, எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு பௌதிக வாழ்க்கையில நாட்டமுடைய ஒரு மனுஷனை பார்த்து தெரியற ஒரு மன்னர், அரசாங்கத்துல இருக்கார். சைத்திரி மகாபிரபு சொல்றார், ஒரு சன்னியாசி நான் போய் அத்தகைய நபர்களுக்கு எல்லாம் பார்க்க கூடாது, அவங்களும் என்ன பார்க்க கூடாது. பார்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஒரு சன்னியாச தர்மத்துக்கு எதிரானது, நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருவார். அதற்கு பின்னாடி இருந்த அர்த்தம் என்னன்னா இதுதான், ஒரு மன்னன் கர்வத்தோட இருப்பான், அவனுக்கு கருணை கொடுக்க கூடாதுன்னு சைத்தன்ய மகாபிரபு நினைச்சார். ஆனா காலப்போக்குல மன்னர் பிரதாபருத்தர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மிகச்சிறந்த பக்தர்கள்ல ஒருவராக உருவெடுத்தார். அவர் எப்படி ஆனார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு பாக்குற ரத யாத்திரை வரும்போது அங்க மன்னர் பிரதாபருத்தர் தெருவு கூட்டுறார். அதை பார்த்தறியும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மனம் இலகியது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார், இவன் உண்மையான ஒரு பக்தன். ஏன்னா இவன்கிட்ட வித்யா இருந்தாலும் அங்க வினயமும் இருக்கு. வெறும் வித்யா கிடையாது, வெறும் உயர்குடி கிடையாது, வெறும்ன ஒரு பணக்கார ஒரு மன்னரா அவர் தோற்றம் அளிக்கல. ஒரு பணக்கார மன்னரா இருக்கிற பட்சத்திலையும் அவர் வந்து அந்த தெருவை கூட்டுகிறார், பெருக்கிறார், அது எல்லாத்தையும் தொடச்சிருவார். அதை பார்த்ததையும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கருணையை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறார் மனதளவுல. அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு ஒரு இடத்துல ஓய்வெடுக்க போகும்போது மன்னர் பிரதாபருத்தரர் தன்னுடைய ராஜபோக ஆடைகள் எல்லாவற்றையும் அகற்றிட்டு சைத்தன்ய மகாபிரபு அணுகும் போது சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கிறார். அப்படின்னா என்ன, ஒருத்தன் வித்யா இருக்கக்கூடாதா, படிச்சவனா இருக்கக்கூடாதா, கல்வி அறிவு கூடாதா அப்படின்னா அது கிடையாது. வித்யா ஒருத்தருக்கு ரொம்ப அவசியம். எவன் ஒருத்தன் அறிவு இல்லையோ கல்வி இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில எந்த செல்வமும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. கல்வி ஒருவனுக்கு ரொம்ப அவசியம். ஆனா அத்தகைய கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருக்கணும்னா, அவனுக்கு வினயத்தை கொடுக்கக்கூடிய கல்வியா இருக்கணும். அவன் அதனால பணிவு வரணும், கர்வப்படக்கூடாது. இவர்தன் கர்வப்பட ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுடைய வித்தியத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய நாம தமிழ்ல சொல்லுவாங்க, உண்மையில சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை, அது தமிழ்ல கொச்சையா மாறிடுச்சு, மேதாவி மானம். மேதாவி அப்படின்னா உண்மையில சமஸ்கிருதத்துல மிகவும் படித்த ஒரு நல்ல மனுஷரை சொல்லக்கூடியது. ஆனா தமிழ் மொழியில அது வந்து பிறண்டு போய் மேதாவி அப்படின்னா கர்வத்தோட இருக்க படிச்சவனா மேதாவின்னு சொல்லுவான். ஏ அங்க பாடுறா மேதாவி, பெரிய மேதாவி, நீ என்ன பெரிய மேதாவியா, நிறைய பேர் சொல்றத கேட்கும். உண்மை என்னன்னா, எவன் ஒருத்தன் கல்வி கற்கிறானோ, உண்மையான கல்வியை கற்கிறானோ, அவன் பணிவு இயற்கையா அவங்கிட்ட வரும். அப்படின்னா என்ன, வேதகால கல்வி, வேதகால கல்வி முறையே அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்வி முறை கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிமுறையில பார்த்தோம் அப்படின்னா, யாருமே ஒரு பணிவு அப்படிங்கறத கத்துக்கிறதே கிடையாது அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல. ஏன்னா எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க, குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பணம் கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு, நான் எதுக்கு அவன் சொல்றத கேட்கணும். ஏதோ அங்க வந்து ஒரு தொழிலாடி, கல்வி கற்றுக்கொள்வதும் சரி கல்வி கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கறதும் சரி, ரெண்டுமே ஒரு தொழிலாயிடு, ஒரு பழக்கமாயி, ஒரு சாதாரண ஒரு பழக்கமாயி. ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கர்வத்தை அதிகப்படுத்திக்கிறான். ஏன், அந்த கல்வி முறையே தவறு.
அது மட்டும் இல்லாம அந்த கல்வியில சொல்லி தரக்கூடக்கூடிய விஷயங்களும் தவறு. வேதகால கல்வியை எவன் ஒருத்தன் ஏற்றுக்கொள்றானோ அவன்கிட்ட உண்மையான பணி வரும். வேத காலத்துல கல்வி கற்கணும் அப்படின்னா அவன் குருகுலத்துக்கு போகணும். பிரம்மச்சாரி குருகுலே பாஷன் தாந்தோ குருஹிதம். அவன் வந்து குரு கிட்ட குருவினுடைய இடத்துக்கு போய் அங்க அவன் தங்கி இருக்கணும். ஆச்சரன் தாசவன் நீச்ச குரு சுகுருத்த சௌகிருத்த ஆச்சரன் தாசவன் நீச்ச. ஆச்சாரியனுக்கு அவன் எப்படி தேவைப்படும்னா நீச்சமான ஒரு தாசனம், மிகவும் கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தாசனம் தேவைப்படும். அதுதான் ஒவ்வொருத்தரும் கல்வி கற்றுக்கிறதுக்கான வழிமுறை. அவன் படிக்கும் போதே படிக்க போகும்போதே அவனுக்கு இந்த தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பான். அந்த தன்மை இல்லை அப்படின்னா அந்த சீடனை குரு ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிறைய பேர் துரோணாச்சாரியார திட்டுவாங்க, இவர் பாரு கர்ணன் வந்து கல்வி கற்க வந்தான், கர்ணனை வந்து இவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி ஏகலைவன் வந்து கல்வி கற்றுக்கொள்ளவன் தான், இவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு வந்து அர்ஜுனன் மேல ஒரு பாசம், அதனால அவர் மத்தவங்க யாரும் அவனை விட பெரியவனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரு தடுத்துட்டார். கர்ணனுக்கும் ஏகலைவனுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பல பேர் துரோணாச்சாரியர் நிந்திப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் தெரியல. கர்ணன் வந்து கல்வி கற்கும் போது ஒரு வினயத்தோட அணுகல ஆச்சாரியார். இது வந்து ஆன்மீக கல்வியே கிடையாது, பௌதிக கல்வி. அப்படின்னா ஆன்மீக கல்விக்கு எப்படி இருக்கணும்? ஒரு பணிவோட ஒரு குருவை அந்த ஏகலைவனும் சரி கர்ணனும் சரி அணுகல. அதனால துரோணாச்சாரியர் நிராகரிச்சார், இவங்க எல்லாம் தகுதி வாய்ந்த சீடர்கள் இல்லை அப்படின்னு. இவங்க எல்லாம் படிச்சு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, பெருசு பெருசா படிச்சுக்கலாம், வித்தை இருக்கலாம், அது ரொம்ப அபாயகரமான. எப்பவுமே ஒருத்தன் முறையான பழக்கம் இல்லை, முறையான குணம் இல்லை அப்படின்னா அவன் கல்வி கற்று இருக்கிறத விட கற்காமல் இருக்கிறது உகந்தது. ஒருத்தன் கையில் ஒருத்தனுக்கு முறையான தன்மைகள் இல்லை அப்படின்னா அவங்கிட்ட அதிகாரம் பதவி கல்வி செல்வம் இதெல்லாம் இருக்காம இருக்கிறதே நல்லது. இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. அதைதான் இன்னைக்கு இந்தியாவில பார்க்கலாம். நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் எங்கேயும் பார்க்கிறோம். தகுதி இல்லாத நபர்களுடைய கையில நாடு இருக்கு. நாடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் முறையான கல்வி அங்க இல்லை? முறை தகுதியற்ற நபர்கள் கிட்ட பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும், தகுதியற்ற நபர்கள் கிட்ட கல்வி கொடுக்கப்படும். அதனால என்ன ஆகுது, உலகத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம் அர்ஜுனனுக்கு இன்னும் நிறைய பேருக்கு மகாபாரதத்துல மிகப்பெரிய கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்படும், மிக உயர்ந்த கலைகள்லாம், மிக உயர் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அஸ்திரத்தெல்லாம் வச்சு உலகத்தையே அழிக்க முடியும், அவ்வளவு சக்தி வாய்ந்த நபர்கள். நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த அஸ்திரத்தை தான் இருக்கும். ஏன் முறையான கல்வி இல்லை? ஒருத்தங்கிட்ட உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா கிட்ட ரொம்ப பிரச்சனை அப்படி வருது, இந்தியா கிட்ட ஒரே ஒரு பாம் இருக்கு, போட்டா மொத்தம் காலி ஆயிடும், பாகிஸ்தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதை தான் கைவிப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை கையில எடுக்கலாம், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிடலாம், யாரும் எதிர்க்கிறது கிடையாது. ஆனா அப்படி கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி அணுகுண்டு பிரச்சனை இது எல்லாமே எப்படி வந்ததுன்னா தகுதியற்ற நபர்கள், அவங்களுடைய கல்வி எல்லாம் உண்மையான கல்வி கிடையாது, அவங்க கிட்ட பணிவு இல்லை, பணிவு வளரல. அதனால என்ன பண்ணுது, அவன் படிக்கிறத அவனுடைய அறிவை வந்து தப்பு தப்பா உபயோகப்படுத்திக்கிறான். ஆக்கிறதுக்கான செயலை செய்யறத காட்டிலும் அழிக்கிறதுக்கான செயலை நிறைய செய்யறான். ஒவ்வொருத்தனும் அவன் கல்வி கற்கிறான், வித்யா இருக்கு, ஆனா முறையான வித்யா இல்லாததுனால அவன் வந்து அவித்யால மூழ்கி கிடக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பள்ளிக்கூடம் எல்லாம் பார்க்கலாம்,
வித்யா மந்திர் இங்க என்ன இருக்கா பக்கத்துல ஏதாவது வித்யா வித்யா அப்படின்னு நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கும் வித்யாலயம் வேத வித்யாலயா எத்தனையோ இருக்கும் அந்த மாதிரி அது எல்லாம் அவித்யா தான் உண்மையான வித்யா கிடையாது ஏன் ஏன்னா அங்க வந்து வினயம் வரல வெளியில வர்றவங்களுக்கு வினயம் வந்ததுன்னா அங்க உண்மையான வித்யா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படி யார் ஒருத்தன் உண்மையான கல்வியில சம்பண்ணே பக்குவமானவன் ஆகிறானோ அப்ப அவன் என்ன ஆவானா இவங்க எல்லாரையும் சமமா பார்ப்பான் யாரெல்லாம் பிராமணன் பசு யானை நாயை தின்பவன் நாய் இது எல்லாத்தையும் சமமா பார்ப்பான் அப்படின்னா என்ன ஒரு பன்றியை பார்த்தா வேற மாதிரி பார்ப்பானா ஒரு சத்திரியனை பார்த்தா வேற மாதிரி பார்ப்பானா என்ன இல்லங்கிறீங்க இங்க கிருஷ்ணன் நாலு தானே சொல்றாரு பிராமணா யானை நாயி பசு நாயை தின்பவன் அஞ்சு பேர் தானே சொல்றாரு அப்ப அந்த அஞ்சு பேரை மட்டும் தானே சுமமா பார்க்கணும் மிச்சவங்களும் வேறுபடுத்தி பார்க்கணும்ல அப்படி கிடையாது இது தெளிவா எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு பேரை சுட்டி காட்டுறாரு இவங்க எல்லாரையும் சமமா பார்ப்போம் அப்படின்னு சில நேரங்கள்ல மக்கள் இங்க நாலு பேர் தான் சொல்றாரு கிருஷ்ணர் முறையா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பண்டிதன்னா என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுவாங்க நிறைய பேர் அடிக்கடி நம்ம பார்க்கலாம் பல பேர் இந்த மாதிரி பகவத்கீதையில இருந்து எதையாவது எடுத்துட்டு குத்தம் சொல்றது தமிழகத்தினுடைய பெரும் தலைவர் அவர் சொல்றார் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில நான் தான் சமுதாயத்துல நான்கு பிரிவுகளை உற்பத்தி பண்ணேன் அப்ப பகவத்கீதை இருக்கிறதா சமுதாயத்தினுடைய ஜாதி கலவரத்துக்கு மொத்த காரணமே அப்படின்னு சொல்லி பேசுறார் அவர் வந்து பெரிய அறிஞராகவும் மாபெரும் பண்டிதராகவும் போற்றி புகழப்படுறார் ஆனா அவர் அங்க முழுசா படிக்கிறார் பகவத்கீதையில யாரை எப்படி பகவான் பிரிச்சிருக்காரு கிருஷ்ணர் சொல்றார் சாத்துர்பர்ணிய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாக சத்திய கர்த்தாகம் அப்படிமா வித்ய கர்த்தரம் அப்படி அவர் சொல்ற சத்திய கர்த்தாகம் இருக்கும் நான் தான் அதை படைச்சேன் இல்லைன்னு சொல்ல கிருஷ்ணர் கண்டிப்பா கிருஷ்ணர் தான் நாலு ஜாதியை உற்பத்தி பண்ண கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 4000 ஜாதியை கிருஷ்ணர் உற்பத்தி பண்ணல கிருஷ்ணர் உண்டாக்குனது 4 ஜாதி பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரா அது எதை வச்சு உற்பத்தி பண்ண குண கர்மம் பிறப்பை வச்சு உற்பத்தி பண்ண ஆனா பேரளவுல பண்டிதர் அப்படின்னு அறியறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணர் சொல்லிட்டார் இங்க பார் சத்திய கர்த்தா கிருஷ்ணர் சொல்ற நான் தான் அதை படைச்சிருக்கேன் ஏன் முதல் லைன்ல இருக்க அதை படிக்க மாட்டேன் முந்தின வரிய ஆனா மேலோட்டமா வித்யா அங்க இருக்கு நிறைய படிச்சிருக்கலாம் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கலாம் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கலாம் ஆனா அங்க வந்து தன்மைகள் இல்லை அதனால அவங்களுடைய கல்வி எல்லாம் தவறான விஷயத்துக்காக உபயோகப்படுத்தப்படும் அப்ப என்ன ஆகுது மக்கள் முறையான அறிவை பெற முடியாது அவங்களுக்கு உண்மையான அறிவு கிட்டாது எப்படி கிட்டும் வாய்ப்பே இல்லை அப்படி யார் ஒருத்தன் முறையா புரிஞ்சுட்டானோ முறையா கல்வி கற்று முறையான பண்டிதனா இருக்கானோ அவன் எல்லா உயிரினங்களையும் அவங்க வந்து இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு அதுக்காக தான் பொருளுரையில விளக்குற ஏன் கிருஷ்ணர் வந்து குறிப்பா இந்த அஞ்சு பேரை சொல்றார் அஞ்சு பேரை சொல்றதின் மூலமா கிருஷ்ணர் மனுஷங்களுக்கும் சொல்றார் உயிரினங்கள் மற்ற உயிரினங்களையும் சுட்டி காட்டுற பிரபுபாதர் சொல்றார் பொருளுரையில பிராமணனையும் இங்க கிருஷ்ணர் சொல்றார் ஒரு சண்டாளனையும் சொல்றார் அதாவது நாயை தின்பவன் இங்க வந்து சொல்லப்படும் ஸ்வபாகே அப்படின்னா நாயை தின்பவன் ஸ்வ அப்படின்னா நாய் பாக்க அப்படின்னா அதை சாப்பிடும் நாய சாப்பிடுறவங்க அவங்கள வந்து சண்டாளர்கள் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல தமிழகத்துல அது வந்து அது என்னென்ன அர்த்தம் தெரியாது மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க சண்டாளன் அப்படின்னா நாயை சாப்பிடுறவங்க சண்டாளன் அவங்க எல்லாம் வந்து இந்த நாலு ஜாத்தியை விட்டு விலகி இருக்கிறாங்க நாலு ஜாதி இருக்கு பிராமண சத்திரியா வைஷ்ய சூத்ரா அந்த நான்கு பிரிவுகளை விட்டு விலகி இருக்கக்கூடியவங்க சண்டாளர்கள் மிலேச்சர்கள் மாமிசம் எவனத்தை சாப்பிட்டாலும் அவன் மிலேச்சனாயிருந்தான் அவன் பிராமண சத்திரிய சுந்தர வைஷ்யால இருந்து ஒதுங்கி வந்துடுறான்
மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்க வர்த்தனை வந்துடுச்சுன்னா மிளேச்சது. அவன் வந்து நாய சாப்பிட ஆரம்பிச்சான்னா சண்டாளர். இப்படி ஒவ்வொன்றும் பிரிவுகள் அதுல நிறைய. அப்படி சமுதாய பிரிவுல பார்த்தீங்க அப்படின்னா பிராமணன் உயர்ந்த நிலையில இருக்கான். பிராமணன் ஒரு சமுதாயத்துக்கு தலையை போல கருதப்படுறான். சமுதாயம் அப்படிங்கிற உடலுக்கு பிராமணன் தலை அல்லது மூளையை போன்று செயல்படுறான். பிராமணர்கள் தான் சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். மறுபடி சொல்றோம், இந்த பிரிவு பிராமண சத்திரிய வைசிய சூத்ராங்கிறது பிறப்பினால கிடையாது, அவங்களுடைய குணம் மற்றும் செயலை பொறுத்து. இப்படி பிராமணர் அப்படிங்கிற பிரிவு அவங்க தான் சமுதாயத்துக்கு தலைமை. தலை இல்லைன்னா மிச்ச எந்த உறுப்பு இருந்தாலும் பிரயோஜனம். தலை இருக்கு கால் இல்லைனாலும் கஷ்டம்தான், சமுதாயம் ஒழுங்கா செயல்பட முடியாது. ஒரு அலுவலகம் இருக்கு அப்படின்னா அங்க எல்லாருமே மூளையை வச்சு வேலை செய்யறாங்க, யாருமே ஓடி 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 வேலை செய்யல அப்படின்னா அங்க நடைபெறுமா? நடைபெற முடியாது. ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலையில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா அந்த இயந்திரத்துல போய் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம், என்ன இருக்க முடியும்? ஒன்னும் இருக்க முடியாது. இல்ல அவன் தயாரிக்கக்கூடிய பொருளை மத்தவங்க கிட்ட விற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அப்பயும் அவன் தயாரிச்சு வச்சும் பிரயோஜனம் இல்லை. தயாரிக்கிறதுக்கு மூளை இருக்கு, விற்கிறதுக்கு ஆள் இருக்கு, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி இழுத்து முடிவான். நிறைய கம்பெனிகள் பார்த்துருக்கோம் நம்ம. வேலை தொழிலாளர்கள் இருப்பாங்க, கண்டுபிடிச்சு உற்பத்தி செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, வியாபாரமும் நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஆனா கம்பெனியே இழுத்து முடிடுவாங்க. ஏன்? நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு சமுதாயம் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னா அங்க வந்து புத்திசாலிகள் வேணும், நிர்வாகிகள் வேணும், வியாபாரிகள் வேணும், தொழிலாளர்கள் வேணும். இந்த நான்கு பிரிவும் அவசியம். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம் முறையா செயல்படணும் அப்படின்னா பிராமணர்கள் அப்படிங்கிற புத்திசாலிகள் வேணும், சத்திரியர்கள் அப்படிங்கிற நிர்வாகிகள் வேணும், வைசியர்கள் அப்படிங்கிற வியாபாரிகள் வேணும், சூத்திரர்கள் அப்படிங்கிற தொழிலாளர்கள் வேணும். இது அவசியம். சமுதாய பிரிவுல மேல இருக்கக்கூடியவன் பிராமணன், அந்த சமுதாயத்தை விட்டு கீழே அடிநிலையில மட்டமா தாழ்ந்து போயிருக்கக்கூடியவன் சண்டாளன், நாயை தின்பவன். பிராமணனும் சரி சண்டாளனும் சரி சமமா பார்க்கக்கூடியவன் பண்டிதன். கிருஷ்ணா சொல்ற அப்படின்னா என்ன? குறுக்க இருக்கிற எல்லாமே அதுல அடங்கிடுது. குறுக்க இருக்கக்கூடிய எல்லாமே அதுல அடங்கிடு. ஒருத்தன் வந்து எல்லா வகையான மனிதர்களையும் சமமா பார்க்கக்கூடிய திறன் படைத்தவனாக இருப்பான் பண்டிதன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றார் கிருஷ்ணர்? கவி ஹஸ்தினி சுனி. கவி அப்படின்னா பசு, ஹஸ்தினி அப்படின்னா யானை, சுனி அப்படின்னா நாய். இந்த மூன்றையும் கூட அவன் சமமா பார்ப்பான், எல்லா மத்ததோட சேர்த்து சமமா பார்ப்பான். ஏன் அப்படி சொல்ற? மிருகங்கள்ல மிக உயர்ந்தது பசு. பசு சாத்விகமான ஒரு மிருகம். ஒருத்தர் எல்லா சூழ்நிலையும் பசுவை ஒருத்தர் பராமரிக்கிறார். ஏன்னா பசுவினுடைய உடல்ல எல்லா தேவர்களும் குடிகொண்டு இருக்கிறது சொல்லப்படும். பசு மிக உயர்ந்த ஒரு மிருகம், சுனி நாய் மிக தாழ்ந்த ஒரு மிருகம். உயர்ந்த சமுதாயத்துல பசு வளர்ப்பாங்க, நீச்சமான சமுதாயத்துல நாய் வளர்ப்போம். நம்ம பார்க்கலாம் கலியுகத்துல நிறைய பேர் வீட்டுல நாய் வச்சிருக்கோம். நாய் என்னுடைய உற்ற தோழன் எழுதி வச்சிருப்பாங்க. நாய்க்கு எஜமானன் அவன் நினைச்சிட்டு இருப்பான், ஆனா நாய் இருக்கிற பக்கம்லாம் அவன் பயந்துருப்பான். நாயை நம்ம கேவலப்படுத்தல, ஆனா அது சமுதாயத்துல தாழ்ந்த ஒரு மிருகம். பசு சமுதாயத்துல உயர்ந்த ஒரு மிருகம், யானை சமுதாயத்துல ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரிய உருவம். அதனாலதான் கிருஷ்ணர் இந்த மிருகங்களை குறிப்பிட்டு சொல்றார். உயர்ந்த பசுவா இருந்தாலும் சரி தாழ்ந்த நாயா இருந்தாலும் சரி ஒரு பண்டிதன் சமமா பார்ப்பான்.
எவன் ஒருவனுக்கு உண்மையான அறிவு இருக்கோ அவன் சமமா பார்ப்பான் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இதெல்லாம் சரிப்பா, அந்த உண்மையான அறிவு என்ன? எல்லாமே சமம், எல்லாரையும் சமமா பார்ப்பான்னு கிருஷ்ணா சொல்லிட்டார். எல்லாருமே சமம் அப்படின்னா அதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எதனுடைய அடிப்படையில ஒருத்தன் சமமா பார்க்கிறான், எந்த அறிவு அவனுக்கு சமகரு உதவி செய்யும், அது அவசியம். அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளும் சமமா பார்க்கணும். அந்த அறிவு நம்ம கிட்ட இல்லாததுனால நம்ம ஒவ்வொருத்தரையும் வேறுபடுத்தி பார்க்கின்றோம். நம்மளுடைய உடல், மொழி, இனம், மதம், எத்தனையோ விதத்துல வேறுபடுத்தி பார்க்கின்றோம். இப்ப பார்க்கலாம், சமீபத்துல ஒரு பிரச்சனை இந்தியாவில் அதிகமா பேசப்பட்டு வருது, மும்பை யாருக்கு சொந்தம் அப்படின்னு. மராட்டிய மண்ணில் பிறந்தவர்களுக்கே மும்பை சொந்தம், இந்திய மண்ணில் பிறந்த அனைவருக்கும் மும்பை சொந்தம். இப்படி ரெண்டு பேர் ரெண்டு தரப்புல மோதின்னு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அவித்தியால இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில பிறந்ததுனால ஒருத்தன் தன்னை இந்தியர் நினைச்சுட்டு இருக்கான், மகாராஷ்டிரால மராட்டிய மண்ணில பிறந்ததுனால ஒருத்தன் தன்னை மராட்டியர் நினைச்சுட்டு இருக்கான். ரெண்டுமே அறியாமை தான், ரெண்டுமே இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள் தான். அவங்க பண்டிதர்கள் கிடையாது, அவங்க வந்து வித்யா இல்ல அவங்க கிட்ட. அதனால என்ன ஆகுது, ஒவ்வொருத்தவங்களும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறான் வேற ஒரு விஷயங்களும், இந்த உடல் சார்ந்த விஷயங்களோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது என்னுடைய பகுதி. சில பிரபாகர் சொல்லுவார், ஒருத்தர் இந்த முறையான ஞானம் இல்லாததுனால, இந்த பண்டிதனுடைய பார்வை ஒருத்தன் கிட்ட இல்லாததுனால, ஒருத்தன் பல்வேறு நபர்களை வேறுபடுத்தி பார்க்கிற காரணத்தினால அவன் என்ன பண்றான்னா ஒரு நாய் மாதிரி செயல்படுறான். அது வந்து நம்ம எங்கேயாவது ராத்திரி நேரத்துல இல்ல பகல் நேரத்துலயோ வீடுகள்ல, முதலே சொன்ன நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளார நீங்க நுழைஞ்சீங்க அப்படின்னா அந்த நாய் வந்து நொல்லு நொழும் குறைக்கும். ஏன் குறைக்குது, என்னுடைய பகுதிக்குள்ளார நீங்க எப்படி வரலாம். இதேதான், இதே நாயினுடைய மனப்பான்மை தான் சமுதாயம், என்னுடைய பகுதிக்குள்ளார நீ எப்படி வரலாம், நீ எங்கேயோ இருக்க வேண்டிய, ஏன் நீ ஏன் என்னோட ஏரியாக்குள்ளார வந்த, நீ எப்படி இங்க வரலாம், ஏன் இங்க வந்த, ஏன் இங்க வந்த. எல்லா நாடுகளுக்கு மத்தியில எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்கு வந்தா ஏன் நீ இங்க வந்த, இந்தியாக்காரன் வெளியில போனா நீ ஏன் இங்க வந்த, இது எல்லாமே நாயினுடைய மனப்பான்மை. வெளியில இருக்கவன் இங்க வரக்கூடாது, வந்தால் லொல்லுடன் குறைக்கிறது. அது எல்லாருக்குமே வந்து ஒரு மனப்பான்மையா இருக்கு. ஏன் வேறுபடுத்தி பார்க்கிறான், ஏன்னா அவங்க வந்து பண்டிதர்கள் இல்லை. சரி, எந்த அறிவு, மறுபடியும் வரலாம், எந்த அறிவினால அவங்க சமமா பார்க்க முடியுது? ஏன்னா இந்த எல்லா உடல்லையும் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும், அந்த ஆத்மா கூட இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் அவங்க பார்க்கறாங்க. அந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்கக்கூடிய தன்மை இல்லாததுனால ஒருத்தன் உடலை தான் பார்ப்பான். உடலை பார்க்கும்போது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு, ஒரு நாயும் ஒரு பசுவும் ஒண்ணு கிடையாது, ஒரு பசுவும் நாயும் ஒண்ணு கிடையாது. பசுல இருந்து பால் குடிச்சு பால் கறந்தா குடிக்கலாம், நாயில இருந்து பால் கறந்து குடிக்க முடியுமா, சொல்ல முடியாது. கலிகாலத்துல குடிக்க ஆரம்பிச்சாலும் நாய் பால் குடிக்க ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனா பசுவுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கு, நாய்க்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்கு. பசு சாணம் விட்டது அப்படின்னா அந்த சாணத்தை கொண்டு உடல் எல்லாம் சுத்தம், வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு சில நற்குணங்கள் இருக்கு. நாய் மலம் விட்டது அப்படின்னா அதுல இருந்து எத்தனையோ வியாதிகள் பரவும், வித்தியாசம் இருக்கு அதனுடைய உடல்ல. கண்டிப்பா ஒரு நாயை தின்னக்கூடிய சண்டாளனுக்கும் ஒரு பிராமணனுக்கும் உடல் அளவுல வித்தியாசம் இருக்கு. ஆனா எந்த அடிப்படையில ஒருத்தன் சமமா பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே சமம் அப்படின்னா எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முடியாது. எல்லாமே சமம், சரி ஒரு புலி வருது பார்க்கவும் பொம்முன்னு ஒரு அடி போட்டு தரையோட சமமாக்கிட்டு போயிடும், அது
ஏன்னா உடல் அளவுல வித்தியாசம் இருக்கு. ஒரு யானை வருது, மதம் பிடிச்ச யானை வருது, ஒரு பசு வருதுன்னு வச்சோம். ஒரு பசுவை பாக்குறோம், அப்படியே சாந்தமா இருக்கு, எடுத்து கும்பிடுறோம், தொட்டு தொட்டு கும்பிடுறோம், போயிடுது. ஒரு யானை வருது, மதம் பிடிச்சு, எல்லாமே சமம்தான், நின்று இருந்தா ஒரே அமுக்கு அமுக்கிட்டு போயிடும். இல்ல ஒரு அதே பசுவே வந்து, இல்ல இன்னொரு காலை ஒண்ணு வருது, நல்லா கொம்பெல்லாம் நீட்டிக்கிட்டு, அப்படின்னா சமம் அப்படிங்கிறது எந்த விதத்துலன்னு பார்க்கணும். உடல் அளவுல கண்டிப்பா வேறுபாடு இருக்கு, அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். முட்டாள்தனமா ஒருத்தர் எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாமே சமம் தான். ஆனா கிருஷ்ணர் எந்த அறிவினுடைய அடிப்படையில, பண்டிதன் சமமாக பார்ப்பான். அவன் பண்டிதன் அப்படின்னா அவன் எதனால பண்டிதன், வித்யா இருக்கிறதுனால, அறிவு இருக்கிறதுனால. எந்த வகையான அறிவுனால அவன் சமமா பார்க்கிறான், அதை ஒருத்தன் அலசி ஆராயணும். அதை ஒருத்தன் அலசி ஆராயணும்னா அவன் முட்டாள். இங்க சில பிரபுபாதர் நமக்கு அந்த உதவி செய்யற, நம்ம அலசி ஆராய தேவையில்லை. ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சு சில பிரபுபாதர் ஆச்சாரிய பரம்பரை மூலமா நமக்கு கொடுக்கிறார். எந்த வகையான அறிவு? ஆத்மா என்ன? உடலுக்குள்ளார எல்லாருடைய உடலையும் ஆத்மா தான் இருக்கு. இந்த வேறுபாடுகள் எல்லாமே உடலை சார்ந்து இருக்கு. ஒரு சின்ன எறும்பா இருக்கட்டும், ஒரு பெரிய யானையா இருக்கட்டும், அதுக்குள்ள செயல்படுத்தக்கூடிய உயிர் சக்தி ஆத்மா. அந்த ஆத்மா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அந்த எறும்பு நகருது. அதே ஆத்மா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் யானை நகருது. ஆத்மாவினால ஆத்மாவோட வேறுபாடு கிடையாது. எறும்புக்குள்ளார் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் அதே சக்தி தான், யானைக்குள்ளார் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் அதே சக்தி தான். அந்த ஆத்மா தான் அந்த உடலை இயக்குது. இத ஒருத்தன் புரிஞ்சு கொள்வான். யார் ஒருத்தன் அறிவாளியோ, யார் ஒருத்தன் பண்டிதனோ, இந்த அறிவு ரொம்ப அவசியம். இதை புரிஞ்சு கொள்ளும் போது அவன் தான் பண்டிதனா இருக்கான். இந்த அறிவு தான் ஒருத்தனை பண்டிதனாக்குத ஒழிய, பேருக்கு பின்னாடி பல மைல் கணக்குல பட்டம் வாங்கினாலும் அது ஒருத்தனை பண்டிதன் ஆக்குறது கிடையாது. உண்மையான பண்டிதனா ஒருத்தனை எதனால ஆக்குது அப்படின்னா, எல்லாரும் ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சமுதாயத்தை பார்க்கலாம், பல பேர் வந்து மேல இருக்கவனையும் கீழே இருக்கவனையும் பேரளவுல சமப்படுத்த முயற்சி செய்வாங்க. பேரளவுல சமப்படுத்த முயற்சி செய்வாங்க. தொழிலாளர்களும் ஒன்றுதான், முதலாளிகளும் ஒருவர் தான், ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். அப்புறம் எதுக்கு முதலாளி தொழிலாளி? அப்ப யார் முதல் போடுறது? அப்புறம் எதுக்கு சொல்லுவாங்க தலைவரும் கிடையாது தொண்டனும் கிடையாது, எல்லாரும் ஒருவனே, அப்படி சொல்லக்கூடியவன தலைவனாக்குவாங்க. ஏன்னா வித்தியாசம் இருக்கே. எங்களுடைய பிரிவுல தலைவர்களே கிடையாது, எல்லாருமே தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்றவரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தலைவர்னு சொல்லுவாங்க. கம்யூனிச ரஷ்யாவினுடைய தலைவர் யார்? கார்ல் மார்க்ஸ். அவர் வந்து அறிவாளி தலைவர், ராமண தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. என்ன பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பல பேர், ஸ்டாலின் அவங்க எல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. எப்படி நீ தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? கம்யூனிசமா இருந்தா கூட அப்படின்னா அவங்க வந்து செயற்கையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான அறிவை வைத்து, தவறான கல்வியை வைத்து செயற்கையா சமப்படுத்த முயற்சி செய்றாங்க. உடல் ரீதியா சமப்படுத்த முயற்சி செய்றாங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன், உடல் ரீதியா ஒருத்தனை சமப்படுத்த முடியாது. உடல் ரீதியா வேறுபாடு இருக்கு. ஒரு பசுவுக்கும் ஒரு நாய்க்கும் வித்தியாசம் இருக்கு உடல் ரீதியா. யானைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு உடல் ரீதியா. ஆனா ஆத்ம ரீதியா மட்டும் ஒருத்தன் போனாதான் அவன் வந்து எல்லாரையும் சமமா பார்க்க முடியும். ஆத்மா எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படிங்கிற விதத்துல ஒருத்தன் சமமா பார்க்கிறான். எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே பகவான் கிருஷ்ணருடைய தொண்டர்கள் அப்படிங்கிற விதத்துல ஒருத்தன் சமமா பார்க்கிறான். ஜீவரே சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்தியதால். எல்லா ஜீவன்களும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும், மனுஷனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு நாயா இருந்தாலும் சரி, நாயை தின்றவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, இல்ல மிருகங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கிருஷ்ணர் நித்தியதா, கிருஷ்ணருடைய உண்மையான சேவகர்கள். அதை மறந்து இருக்கிறதுனால ஒவ்வொருத்தனும் ஜட உடல்ல வெவ்வேறு வகையான உடலை எடுத்து இந்த உலகத்துல இருக்கான்.
அத ஒருத்தன் அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கிறான். அந்த விதத்துல எல்லாரையும் சமமா ஒருத்தன் பார்க்கிறான். அதே மாதிரி அந்த ஆத்மாவுக்குள்ளார எல்லாருடைய உடலுக்குள்ளார ஆத்மாவோடு இணைந்து பரமாத்மாவும் இருக்கார். இதையும் ஒருத்தன் பார்க்கலாம். ஆத்மாவோட இருந்து பகவான் கிருஷ்ணர் கூடவே உட்கார்ந்திருக்கார். ஒரு மரத்துல எப்படி இரண்டு கிளிகள் அமர்ந்திருக்குமோ, ஒரு கிளி சேலை ஒரு ஒரு எப்படி இரண்டு கிளிகள் உட்கார்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மரத்துல, அந்த மாதிரியான ஒரு மரத்துல ஒரு கிளி அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டு, இன்னொரு கிளி பழத்தை சாப்பிட்டு இருக்கக்கூடிய கிளிய வெறும்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் ஆத்மாவும் பரமாத்மாவும். ஆத்மா இந்த உடல்ல சேவலை செஞ்சுட்டு இருக்கு, அதுல சேவலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, விருப்பப்பட்டுருக்க. உள்ள கூட இருக்கக்கூடிய பரமாத்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் பார்த்துட்டு இருக்க. அவர் தான் எல்லா செயல்களுக்கும் நமக்கு பலிவக பண்ணி தரார். ஆத்மா விருப்பப்படுது, பரமாத்மா அதன் நிறைவேற்றி வைக்கிறார். மனுஷன் விருப்பப்படுறான், கடவுள் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். இப்படித்தான் செயல்கள் எல்லாம் நடக்குது. அதனால எல்லாருமே ஆத்மா அப்படிங்கிற விதத்திலையும், எல்லோருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கிறார் அப்படிங்கிற விதத்திலையும் ஒருத்தன் சமமா பார்க்கிறான். ஆத்மா அப்படின்னாலும் எல்லா ஆத்மாவும் சமம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆத்மாக்கும். இப்ப நம்ம எல்லாரையும் சேர்த்து இந்தியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குரூப்ல போடலாம். ஆனா தனித்தனியா வந்தா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபர்கள். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஆத்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ல போடலாம். நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இங்க வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து யாராவது நாலு பேர் வெள்ளத்தோட நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து ஒரு தனியா பார்க்கணும், இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள். சரி, அங்க யாருமே இல்ல, வெளிநாட்டவர்கள் யாருமே இப்ப இங்க கிடையாது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஆண்கள் பெண்கள். அப்புறம் என்ன பாக்குறோம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர்கள். எல்லாருமே இந்தியர்கள், எல்லாருமே மனுஷர்கள். இப்படி பொதுவான ஒரு சில பிரிவுகள் இருக்கு. அது மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பிரிவு. அதனால எல்லா ஆத்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. இது வந்து தவறான ஒரு அறிவை கொடுக்கும், தவறான ஒரு எண்ணம். எல்லா ஆத்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சோம்னா அப்ப என்ன சொல்லுவான், எல்லா ஆத்மாவும் ஒன்னாயிடும். எல்லா ஆத்மாவும் ஒண்ணு. சரி, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுன்னா அது வந்து பல இடங்கள்ல ஒரு சில இந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லா ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு. சரி, எல்லா ஆத்மாவும் ஒண்ணு, ஒரு ஆத்மா முக்தி பெற்றதுன்னா இன்னொரு ஆத்மா ஏன் இங்க இருக்கு? மாயாவாதிகள் அத்வைத்திகள் அவங்க சொல்லுவாங்க, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னா ஒரு ஆத்மா முக்தி பெற்று போகுது, ஏன் இன்னொரு ஆத்மா இங்க இருக்கு? எல்லாரும் ஒண்ணுதானே? அதுக்கு பதில் கிடையாது. அதனால எல்லாரும் தனித்தனி ஆத்மாக்கள். ஆனா பரமாத்மா ஒருத்தர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான். அவர் என்ன பண்றாரு, எல்லா உடலையும் அறிஞ்சிருக்காரு. ஒரு சில நேரம் பரமாத்மா எப்படி எல்லாருடைய உடலையும் இருக்கார், அதே சமயத்துல அவர் ஒருத்தர் தான் சொல்றீங்க. அது மாதிரி ஏன் ஜீவாத்மா இருக்கக்கூடாதா கேட்கலாம். இப்படிதான் அத்வைத்திகள் மாயாவாதிகள் சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க பரமாத்மா எப்படி இருக்கிறது, எல்லாருடைய உடலையும் இருக்காரு, அதே சமயத்துல அவர் ஒருத்தர் தான் சொல்றீங்க. அதே மாதிரி ஏன் ஆத்மாவும் எல்லாருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்னாயிடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஒண்ணு என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, பரமாத்மா எல்லாருடைய உடலில் இருக்கக்கூடிய காரணத்தினால பரமாத்மாவுக்கு எல்லோருடைய உடலும் தெரியும். அததான் ஸ்ரீல பிரபுபாத் இங்க சொல்லி காட்டுற. பரமாத்மாவுக்கு எல்லா உடல்ல நடக்கிறதும் தெரியும், எனக்கு வந்து உங்க உடல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா நான் வேணா பரமாத்மா வேணும் சொல்லிக்கலாம். ஒரு ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மா எப்போ ஒரு உடல் இருக்கோ அந்த ஆத்மா அந்த ஒரு உடலைத்தான் அறிந்திருக்கான். பகவான் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய 13வது அத்தியாயத்துல சொல்வார், ரெண்டு பேருக்கு இந்த உடலை பற்றி தெரியும், க்ஷேத்ரஜ்ஞா. இந்த உடல் வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த உடலை பற்றி ரெண்டு பேருக்கு தெரியும். ஒருத்தர் யார் அப்படின்னா ஆத்மா, இன்னொருத்தர் யார் அப்படின்னா பரமாத்மா. ஆத்மாவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட உடலை பற்றி மட்டும்தான் தெரியும், பரமாத்மாவுக்கும் எல்லா உடலை பற்றியும் தெரியும். எப்ப ஒருத்தனுக்கு எல்லா உடலை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கோ அப்ப அவன் என்ன தன்னை சொல்லிக் கொள்ளலாம் பரமாத்மா.
ஆனா அப்படிப்பட்ட தன்மை பரமாத்மா ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால அவர் தனிப்பட்டவரா இருக்கார். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விந்ததாதி காமான். நித்தியமானவர்கள் எல்லாரிலும் நித்தியமானவர். பகவான் இருக்கார், பரமாத்மா மனி ஜீவன் இருக்கு, நம்மளா இருக்கோம் ஆத்மா ஜீவாத்மாவா. ஜீவாத்மாவும் பரமாத்மா ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள், ரெண்டு பேருமே அறிவுடையவர்கள், ரெண்டு பேருமே ஆனந்தமயமானவர்கள். ஆனா பகவானுடைய ஆனந்தம் அளவிட முடியாது, பகவான் அளவினால அளக்க முடியாது. ஜீவனானது நம்ம எல்லாரும் அணு, ரொம்ப சின்னவங்க. பகவானவர் விபு, ரொம்ப பெரியவர். உதாரணம் சில பிரபாதர் கொடுப்ப, ஒரு கடல்ல இருக்கிற ஒரு நீரும் உப்பு கரிக்கக்கூடியதுதான் அதனுடைய தன்மை. ஒரு கடல் கடல் நீர் மொத்தமும் உப்பு கரிக்கக்கூடியதுதான். தன்மை அளவுல ஒரு துளி நீரும் சரி கடல் நீரும் சரி ஒத்து போகக்கூடியது, ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரி பரமாத்மாவும் ஆத்மாவும் தன்மை அளவுல ஒன்றுபட்டவர்கள். ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள், ரெண்டு பேருமே அறிவு நிறைந்தவர்கள், ரெண்டு பேருமே ஆனந்தமயமானவர்கள். ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கு. பகவான் ரொம்ப பெரியவர், நம்ம ரொம்ப சின்னவன். இத ஒருத்தன் புரிந்து கொண்டால்தான் அவன் பக்குவ அறிவுடையவனா கருதப்பட வேண்டும். அதுதான் சொல்லப்படுது, நித்தியோ நித்தியானாம். நித்தியமானவர்கள் நித்தியமானவர்கள், எல்லாருமே நித்தியமானவர்கள் தான், ஆனாலும் அவர் சிறப்பான ஒரு இடத்தை வச்சிருக்கார். சேத்தன சேத்தனானாம், எல்லாருமே உணர்வுடையவர்கள், அதுல அவருக்கு ஒரு தனிப்பட்ட நிலை இருக்கு. ஏகோ பகுணாம், அந்த ஒரு முதலாளி. யோ விததாதி காமான், மற்றவர்களுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துறார். அதனால ஒருத்தன் சமமா பார்க்கிறான் அப்படின்னா எந்த அறிவோட சமமா பார்க்கிறான், எந்த மாதிரியான நிலைகள்ல சமமா பார்க்கிறான் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த பண்டிதனுடைய நிலையை நம்ம அடையும். எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தனோ அவன் எல்லாரையும் சமமா பார்க்கிறான், உடல் அளவுல வேறுபடுத்தி பார்க்கிறான் பக்தன். ஆனா ஆத்ம ரீதியில எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், எல்லாருக்குமே கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறான். சில பக்தி தான் சரிதாக்கு சொல்வார், ஒருத்தன் நாஸ்திகனா இருந்தாலும் சரி அவனும் கிருஷ்ண பக்தன் தான். அவனுடைய உண்மையான நிலையின்படி அவனுடைய சொரூபம் என்ன, கிருஷ்ண பக்தன். ஆனா அவன் இப்ப ஒரு நாஸ்திகனா இருக்கான், அதனால வேறுபடுத்தி பார்க்கிறான். அவனுடைய சொரூபத்தின் பிரகாரம் எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லோருடைய உடலையும் உள்ள பரமாத்மா இருக்கார். இதை அடிப்படையா வச்சுதான் ஒரு பக்தன் எல்லாரையும் சமமா பார்க்கிறான். உடலா வைத்து கிடையாது. சில நேரங்கள்ல அதுக்காக தான் நம்ம இதிலே தெளிவுபடுத்துறேன், உடலை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வழி தவறி போயிடுவோம். அதனால கவனமா இருக்கணும் எந்த மாதிரி நம்ம சமமா பார்க்கிறோம் அப்படின்னா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் என்றால் சொல்லலாம். அண்மையில் வந்து பரமாத்மாவும் ஆத்மாவும் எப்படி நாமும் பரமாத்மா ஒன்னாகும் தன்மை அப்படின்னா குணம், ரெண்டு பேருக்குமே ஒரே குணம் இருக்கு. அதாவது அதுதான் நான் சொன்னேன், பகவானும் நித்தியமானவர். எப்படி பகவானும் நம்மளும் ஒரே தன்மையை கொண்டிருக்கோம், நல்ல கேள்வி. எதை வச்சு சொல்றோம் ரெண்டு பேருக்கும் ஒரே தன்மை இருக்கு, ரெண்டு பேருமே சச்சிதானந்தம், ரெண்டு பேருக்குமே உணர்வு உண்டு. அதுக்குதான் நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன், அந்த கடல் நீர் அதனுடைய ஒரு துளி நீர். அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேர் கடல் நீருக்கும் சரி ஒரு கடல்ல ஒரு துளி நீரும் சரி ரெண்டுமே ஒரே தன்மையுடைய. இல்ல நீங்க இன்னொரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்பினுடைய ஒரு பொறி இருக்கலாம். நெருப்பும் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது, அதே சமயத்துல ஒளியை கொடுக்கக்கூடியது. ஒரு துளி நெருப்பும் அதே மாதிரியான தன்மை உடையது. அதே மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய விரிவு. ஸ்ரீ ஈஷோபனிஷத் சொல்லுது எல்லாமே பூர்ணமானது, பகவான்கிட்ட இருந்து வரக்கூடியது எல்லாமே. மூலத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய வெளிப்பாடு, எல்லாமே அவர்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. எல்லாமே அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய காரணத்தினால எல்லாமே பூர்ணமா இருக்கு, பூர்ணமான தன்மைகளை கொண்டிருக்கு. ஜீவனுடைய பூர்ணமான தன்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய தன்மை என்னன்னா அளவுல வேறுபட்டு இருக்கும், தன்மையில ஒன்றுபட்டு இருக்கும். எந்த மாதிரியான தன்மையில, சாஸ்திரங்கள் நமக்கு அது விளக்கம் கொடுக்கும். சில ரூப கோஸ்வாமி அவர்கள் பக்தி ரசாமர சிந்துல மொத்த தன்மைகளை விளக்குறாரு, என்னெல்லாம் தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள்லாம் அதுல எல்லாம் வந்து பகவானோட ஒத்து இருக்கான், ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கான்.
எளிமையா சொல்லணும் அப்படின்னா நித்தியத்துவத்தை பாருங்க. ஆத்மாவும் ஆனந்தமயமானது, சாஸ்திரம் சொல்றது ஆனந்தமயோத்தியத்தார், எல்லாரும் ஆனந்தமயமானவர்கள், பகவானும் ஆனந்தமயமானவர், ஜீவனும் ஆனந்தமயமானது. ஒருத்தன் எல்லாரும் ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கும், பகவானும் ஆனந்தமா இருக்காரு, அவர் என்றுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவர், ஆனந்தத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளும் ஆனந்தமயமா இருக்க வேண்டியவர்கள், ஆனா நம்மளுடைய தன்மையானது, நம்மளுடைய குணங்களானது தற்போதைய நிலையில மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய நிலையில வந்து நம்மளுடைய குணம் பகவானுக்கு சமமா கிடையாது. நம்மளுடைய தூய்மையடைந்த நிலையில நம்ம வந்து பகவானுக்கு சமமான தன்மைகளை கொண்டிருக்கோம். அதாவது பகவான் நித்தியமா இருக்கார், அவர் ஆனந்தமா இருக்கார், அதே மாதிரி நம்மளும் நித்தியமா இருப்போம், நம்மளும் ஆனந்தமா இருப்போம், நம்மளும் முழு அறிவோடு இருப்போம். இது வந்து நம்ம நித்தியம், அதாவது நம்ம முக்தி அடைஞ்ச நிலையில, நம்மளுடைய தற்போதைய நிலையில பகவானோட நம்மளை ஒப்பிடவே முடியாது. தன்மைகள் அவருடைய தன்மைகள் வேற, நம்மளுடைய தன்மைகள் வேற. அதாவது நம்மளுடைய உண்மையான தன்மைகள் அதேதான், பகவான் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிங்க தன்மை ஒண்ணுன்னு சொல்றீங்க? நான் தான் பிறக்கிறேன் சாகுறேனே, எப்படி தன்மை ஒண்ணுன்னு சொல்லலாம்? கரெக்டா அதை வச்சுதான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. என்னடா எப்படி நம்ம கடவுளோட ஒரே தன்மை எப்படி நமக்கு இருக்க முடியும்? தன்மை நான் சொன்னேன், தன்மையில ஒன்றுபட்டு இருக்கும், அளவுல வேறுபட்டு இருக்கும்னு. அவரு கேட்கிறார் அளவுல வேறுபட்டு இருக்கோம்னு சொன்னீங்க, தன்மையிலேயே தன்மையில மட்டும் எப்படி ஒன்றுபட முடியும்னு கேட்கிறாரு. தன்மையில முக்தி பெற்ற நிலையில சில தன்மைகள், அதாவது நித்தியத்துவம், ஆனந்தமயமாகுதல், இதெல்லாம் அந்த அத்தகு தன்மைகள்ல நம்ம பகவானோட ஒன்றுபட்டு இருக்கும், அளவுல வேறுபட்டு இருக்கும், நித்தியமா எப்பவுமே என்றுமே அளவுல பகவானுக்கு சமமா வர முடியாது, அது சாத்தியமே. குணங்கள் அளவுல ஒருத்தர் பகவானுக்கு சமமா வரும், அதுதான் மொத்தம் ஜீவாத்மா அப்படிங்கிறது. ஆத்மா அப்படிங்கிற சொல் பல அர்த்தத்தை கொடுக்கலாம், சமஸ்கிருதத்துல பல வார்த்தைகள் பல அர்த்தங்கள் உண்டு. ஆத்மா அப்படிங்கிறது உடலை குறிக்கலாம், மனதை குறிக்கலாம், ஜீவனை குறிக்கலாம், பரமனையும் குறிக்கலாம். இது எல்லாமே ஆத்மா அப்படிங்கிற சொல்லை கொண்டு ஒருத்தரால விளக்க முடியும். வேறுபடுத்தி பார்க்கும்போது நம்ம ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஜீவாத்மாவை தான் சொல்லுவோம். பொதுவா நம்ம ஆத்மா அப்படின்னு மொட்டையா பேசணும் அப்படின்னா அது ஜீவாத்மாவை தான் சொல்லுவோம். ஆனா ஆத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவையும் குறிக்கலாம், உடலையும் குறிக்கலாம், மனதையும் குறிக்கலாம். குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு போகும்போது ஜீவாத்மான்னு சேர்த்து சொல்லுவோம், ஜீவன் சொன்னாலும் போதும். எப்படி பரமாத்மான்னு சொல்லாம பரமன்னு சொன்னா போதும், ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி ஜீவன் சொன்னாலும் ஜீவாத்மான். ஏன் எல்லாமே பகவான், நல்லா கேள்வி, பகவான் நீங்க சொல்றாரு எல்லாருமே சமமா பாக்கணும்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீ வித்தியாசப்படுத்தி சண்டை போடுறாரு? அதுதான் சொன்னேன், ஆத்மா அப்படிங்கிற ரீதியில எல்லாரையும் சமமா பாரு. அவனுடைய தற்போதைய ரீதியில, அவன் தற்போது ஏற்றிருக்கக்கூடிய உடல்ல அவன் வந்து அதர்மத்தை நோக்கி போயிட்டு இருக்கான், அதனால அந்த உடலை நீ அடித்தாவணும். ஆத்மா அப்படிங்கிற ரீதியில சமமா பார்க்கணும், அதுதான் நான் சுத்தி காட்டினேன். உடல் ரீதியில சமமா பார்த்திருந்தா அர்ஜுன் நம்பி சண்டை போட்டிருக்க முடியும்? நல்ல கேள்வி. உடல் ரீதியில சமமா பார்த்திருந்தானா, உடல் ரீதியில கிருஷ்ணர் சமமா பார்க்க சொல்லல அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு உதாரணம். உடல் ரீதியா சமமா பார்க்க கூடாது, ஆத்ம ரீதியில சமமா பார்க்க, பரமாத்மா எல்லாருடைய உடல்லையும் இருக்கிறார் அப்படிங்கறத வச்சு சமமா பார்க்கணும். வாழ்க்கையில மறுபடி தவறுகள் பண்ணிட்டே இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா உண்மையான வழிகாட்டு நமக்கு இல்லை. அதுக்காக தான் சில பிரபாபா சொல்லுவார், சமுதாயத்துல மூளை இல்லை அப்படின்னா மற்றது எதுவும் இருந்து பிரயோஜனம் கிடையாது. மூளையற்ற சமுதாயம், இன்றைய சமுதாயம் அப்படிதான் இருக்கு. வழிகாட்டுறதுக்கு மூளையா செயல்படக்கூடிய பிராமணர்கள் இல்லை, அதனால மக்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அந்த வழியில போறாங்க, பிரச்சனைகளை பாக்குறாங்க, மறுபடி வேற மாத்துறாங்க, வேற வழிய மாத்துறோம். அதனால நம்ம முறையான ஒரு ஆன்மீக குரு கிட்ட, முறையான ஒரு ஆன்மீக கல்வி எடுத்துட்டு, குருஜியோட பரம்பரை மூலமா வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சீட பிரபுபாதர் பகவத்கீதை உண்மையுருன்னு கொடுத்தார், ஏன்னா இது முறையான சீட பரம்பரை மூலமா வரும். அதனால
உண்மை ஞானத்தை ஒருத்தர் பெற முடியும், உண்மையான வழிகாட்டுதலை ஒருத்தர் பெற முடியும். ஆன்மீக விஷயங்கள்ல, பௌதிக விஷயங்கள்ல உங்களுக்கு உண்மையான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சாத்தியம் இல்லை. உண்மையில சில பிரபுபாதர் அதுக்கும் வழி கொடுத்திருக்காரு. பௌதிக வாழ்க்கையில உண்மையான வழிகாட்டுதல் வேணுங்கிறதுக்கும் பிரபுபாதர் வழி கொடுத்திருக்கார். அதுதான் வர்ணாசிரம தர்மம், பண்ணை நினங்கம், தொழிற்சாலையை விட்டுட்டு நகரத்தை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் வாழ்றது, இதெல்லாம் வேதங்கள்ல கொடுக்கப்படும். அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனா வழிவகை எல்லாமே கொடுக்கப்படும் ஆச்சாரியரை பின்பற்றும் போது. அதே சமயத்துல நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் நம்ம கொஞ்சம் உபயோகப்படுத்தணும். எல்லா நேரத்திலயும் ஆச்சாரியர் கூட இருந்து நமக்கு வழிகாட்டுவார்னு கிடையாது. நம்ம ஆச்சாரியர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சூழ்நிலைக்கு ஆச்சாரியர் சொல்லியிருப்பார், அதே சூழ்நிலைக்கு அதே அறிவை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற புத்திசாலித்தனம் ஒரு சீடனுக்கு இருக்கணும். அதை வளர்த்துக்கிறது முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர் சமைக்க கத்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிலோ அரிசி போட்டு உங்களுக்கு சமைக்க கத்து கொடுக்குறாரு, அதுல வந்து இவ்வளவு உப்பு தூக்கி போடுறாரு. நீங்க வந்து பார்த்துட்டு அடுத்து 5 கிலோ அரிசிக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா அதை உபயோகப்படுத்தி இந்த சூழ்நிலைக்கு எப்படி உபயோகிக்கணும், இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில என்னுடைய பயிற்சியை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய சீடனுடைய கடமை. குரு கிட்ட போய், குருஜி அதாவது யாரு சமைக்க கத்து கொடுத்தாங்களோ உதாரணம், 5 கிலோவுக்கு எவ்வளவு உப்பு போடுறது அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் உனக்கு ஒன்னொன்னு நம்ம வந்து அணைகின்ற. அது மாதிரிதான் நான் அடிப்படையான அறிவு, எல்லாத்துக்கும் தேவையான அறிவு எல்லாமே பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல இருக்கு. அதே சமயத்துல அவசியம் ஏற்படும் போது நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்றுக்கொள்ளணும். அதுவும் அவசியம். அதுக்காக எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துருவோம். சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேட்டு தெளிவுபட வேண்டியது அவசியம். பக்கத்து கிளி நல்லது கேளு, பக்கத்துல இருக்க கிளி அறிவுரை கொடுக்கலாமே, அறிவுரை கொடுக்குது, அத கேட்கிற காதுதான் இல்ல. பக்கத்து கிளி கூடவே இருந்து எப்பவுமே அறிவுரை கொடுத்துட்டே இருக்கு. சில பிரபுபாத பொருள்கள் எழுதுற பரமாத்மா ஒரு ஜீவனுடைய உற்ற நண்பன், அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன், நேரம் முடிஞ்சு போனதுனால நான் பேசல. ஆனா பரமாத்மா ஒரு ஜீவனுடைய உற்ற நண்பன், கூடவே இருக்கார், பல விதத்துல சொல்றாரு, திரும்பி திரும்பி சொல்றாரு, நம்ம தான் கேட்க மாட்டேங்க. பரமாத்மா எப்பவுமே அறிவுரை கொடுக்குறாரு. பரமாத்மா கொடுக்கக்கூடிய அறிவுரைய நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. பரமாத்மா உள்ள இருந்து அறிவுரை கொடுக்குறார், நமக்கு விளங்கல. பரமாத்மா வெளியில வந்து நமக்கு புஸ்தகத்தை கொடுக்குறார், பகவத்கீதையை கொடுக்கிறார், பாகவத்தை கொடுக்கிறார், ஆச்சரியங்களை பக்தர்களை கொடுக்கிறார், ஹரிநாமத்தை கொடுக்கிறார், இருந்தாலும் நம்ம உரைக்காம இருக்கும். ஆனா யார் ஒருத்தர் அப்படி கொஞ்சம் உரைச்சு பரமாத்மாவை நோக்கி திசை திரும்பி பாக்குறாங்களோ உடனே அவர் உதவி பண்றது தயாரா இருக்கு. அவர் எப்பவுமே உதவி பண்றார். அதை யார் ஒருத்தர் பக்தி தொண்டை எடுத்துக்கொண்டாங்களோ அவங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா நமக்கு நிச்சயம் உதவி செய்யறார், அறிவுரை கொடுக்கிறார் அப்படிங்கிறது. வர்ணாசிரம சமுதாயத்தை மறுபடியும் நம்ம படைக்கணுமா, மறுபடியும் உருவாக்கணுமா? கண்டிப்பா சமுதாயத்துல ஒரு தீர்வு வரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம சமுதாயம் மறுபடியும் படைக்கப்பட்டுதான் ஆகும். வர்ணாசிரம சமுதாயம் இல்லாத பட்சத்துல சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது. நிச்சயம் எல்லாருமே பிராமணனா, எல்லாரும் பிராமணன் ஆக முடியாது. எல்லாரும் வைஷ்ணவன் ஆகணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஒருத்தன் பிராமணனா, சத்திரியனா, வைஷ்யனா, சூத்திரனா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, அது ஒரு பொருட்டே கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணனுடைய பக்தனுக்கு 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 பக்தனா தான். அதைதான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். எல்லாரையும் பிராமணன் ஆக்கிறது கிடையாது இந்த சமுதாயம், எல்லாரையும் வைஷ்ணவன் ஆக்கிறதுக்கு தான் இந்த இஸ்லாம் சமுதாயம். ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத் கீ ஜய்.